முதல் மாதம் 30,000 வட்டி செலுத்தணும், ரெண்டாம் மாதம் நீங்க வட்டி செலுத்துறதாக இருந்தால் 20,000 தான் வட்டி செலுத்தணும், மூணாம் மாதம் நீங்க வட்டி செலுத்துறதாக இருந்தால் 10,000 தான் நீங்க வட்டி செலுத்தணும். இந்த வட்டி செலுத்துற முறையை தான் நான் இங்க பார்க்க போறேன். அப்ப இந்த வட்டியை நாங்க எவ்வாறு கணிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலாம் மாதம் நாங்க வட்டி கணிக்கும் போது எங்களுக்கு ஆண்டு வட்டி வீதம் தரப்பட்டிருக்கு. எங்க கடன் தொகை வந்து 30,000, அதற்கான வட்டி வீதம் வந்து 24%. ஆகவே 100 × 24 அல்லது நீங்க இவ்வாறு எழுதிக்கணும்னா, உங்களோட வட்டி வீதம் வந்து 100 × 24 தர 30,000. இவ்வாறு நீங்க வட்டி கணக்கணும். ஆனா இங்க மாதங்கள்ல நாங்க வட்டி கணிக்கும் போது ஆண்டு வட்டி வீதம் வந்து தரப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க என்ன செய்து கொள்ளணும், இந்த வட்டி வீதத்தை மாத வட்டி வீதமாக மாற்றணும். அதை மாத வட்டி வீதமாக மாற்றுறதுக்காக 1 × 12 பிரிக்கும் அல்லது 12 பிரிக்கும். ஆண்டு வட்டி வீதத்தை மாத வட்டி வீதமாக மாற்றுறதா 12 பிரிக்கணும் அல்லது 1 × 12 பெருக்கணும். அப்ப இந்த 1 × 12 ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த ஆண்டு வட்டி வீதத்தை நீங்க மாத வட்டி வீதமாக மாற்றுறதுக்காக தான் நான் என்ன இருக்கிறேன், இதை 1 × 12 பெருக்கிவிங்க. பெருக்கணும்னா இது மாத வட்டி வீதமாக மாறும். இவ்வாறு இரண்டாம் மாதம் நீங்க வட்டி கணிக்க போகுதால 100 × 24 தர 30,000 நீங்க வட்டி கணிக்க தேவையில்லை. 20,000 தானே கூட கடன், அந்த 20,000 தான் நீங்க வட்டி கணிக்கும். அதான் குறைந்து செல்லும் மீது உங்கள் வட்டி கணித்து தர, இதுவும் ஆண்டு வட்டி வீதம் வருட வட்டி வீதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு 124 என்று சொல்லி. ஆகவே இங்க நீங்க 1 × 12 பிரிக்கணும். 1 × 12 பிரிக்கீங்கன்னா மாத வட்டி வீதம் பெறும். இங்கேயும் பார்ப்போம், இங்க 10,000 மூன்றாம் மாதம் நாங்க வட்டி பார்க்க போறோம், 20,000 பார்க்க தேவையில்லை, 10,000 பார்ப்போம். 100 × 24 தர 10,000 வட்டி பெறும் எங்களுக்கு. மாத வட்டி வீதம் என்றால் இங்கேயும் வருட வட்டி வீதம் பயன்படுத்தப்படுறதால அதை மாத வட்டி வீதமாக மாற்றுறதுக்கு 1 × 12 நாங்க பெருக்குவோம். இந்த கோவைகளை பெருக்குவதன் மூலம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவுன்னு எங்களுக்கு கிடைக்கும். வட்டி எவ்வளவுன்னு கிடைக்கும் இதை நாங்கள் சுருக்கணும் என்று சொன்னா, எங்களுக்கு இதற்கான வட்டி எவ்வளவு, ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ 12 × 24 சுருக்கலாம், 2, இதுல 2 சைபருக்கு 2 சைபரை வெட்டலாம். அப்ப 600 ரூபாய். இதுல 12 × 24 2 சைபர் 400 ரூபாய். 200. ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய வட்டி முதலாம் மாதம் 600, இரண்டாம் மாதம் 400, மூணாம் மாதம் 200. ஆகவே நீங்க உண்மையாகவே இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துல கணத்தை கட்டும் போது முதலாம் மாதம் உண்மையாக செலுத்த கூட்டால கடன் பகுதியில 10,000 வட்டி 600 சேர்த்து 10,600 செலுத்தணும், இரண்டாம் மாதம் 10,400, மூணாம் 10,200 செலுத்தணும். இப்படி நாங்க பாக்குற நேரம் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான வருமானத்தை நாங்க செலுத்த வேண்டி வரும். அப்ப ஒரே ஒரு குறித்த ஒரு வருமானத்தை தான் நாங்க இன்ஸ்டால்மெண்ட் தொகையாக கருதுறோம். அதாவது அது நாங்க மாதம் மாதம் கட்டுற அந்த தொகையை நாங்க தவணை கட்டணம் என்று சொல்லுவோம். அந்த தவணை கட்டணம் குறித்த ஒரு வருமானத்துல இருந்தா இலகுவாக இருக்கும், நிறுவனத்துக்கும் இலகு எங்களுக்கும் இலகு. அப்ப இந்த வட்டி கணிக்கப்படுற சிஸ்டத்துல நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் காணப்படுகின்ற கடன் தொகை வந்து இந்த 30,000, 20,000, 10,000 என்பதெல்லாம் நீங்க கடன் தொகையில மாதம் ஒன்றுக்கு செலுத்தப்படுகின்ற 10,000 ரூபாயின் மடங்குகளாகத்தான் இருக்கும். பாருங்க, அப்போ இந்த 30,000 என்பது இந்த 10,000 மூன்று மடங்காக இருக்கும். இது 10,000 ரெண்டு மடங்கு, இது 10,000 ஒரு மடங்கு. ஆகவே நாங்க கணக்கு பார்க்கும் போது வட்டி கால்குலேட் பண்ணும் போது இந்த முறையில வட்டியை நாங்க கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பாருங்க, வட்டியை நாங்க கால்குலேட் பண்றது பார்ப்போம். இந்த 30,000 நான் 3×10,000 எழுதணும். 30,000 நாம 10,000 × 3 எழுதணும்.
இந்த வட்டி வீதம் 24 நூறு தர ஒன்றிங்கள் 12. அதே பொருமான தான் கிடைக்கும், எங்களுக்கு 600 தான் கிடைக்கும். இவரை எப்படி எழுதலாம்? 20,000 வட்டி பாக்குற நேரம் 10,000 தர 2 தர 24 100 தர ஒன்றிங்கள் 12. ஒன்றும் செய்யல, இந்த 30,000 மூணு தர 10,000 என்று எழுதுறேன், 20,000 ரெண்டு தர 10,000 என்று எழுதுறேன். அதே மாதிரி 10,000 ஒன்று தர 10,000 என்று எழுதுறேன். இவ்வாறு எழுதுறதால எங்களுக்கு கணித்தல் இலகுவாக்கப்படுது, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே. கணித்தல் இலகுவாக்கப்படுது ஒன்றிங்கள் 12. இங்க எல்லாம் மாறா படிக்கு. ஆகவே இங்க நாங்க இந்த 10,000 இந்த 24 நூறில் 24 இந்த 12 ஒன்று இந்த பின்னங்கள் எல்லாம் மாறாம இருக்கு. இதுல வார மொத்த வட்டியை நாங்க கால்குலேட் பண்ற நேரம், இதுல நீங்க 10,000 தர 24 100 தர ஒன்றிங்கள் 12 பொறுப்படு. என்ன இவ்வளவையும் கூட்டினா வட்டி வேறு, என்ன எவ்வளவையும் இந்த வட்டிய இதுல வார வட்டி தொகையோட இந்த வட்டி தொகையையும் இதுல வார வட்டி தொகையும் கூட்டினீங்க, உங்களுக்கு மொத்த வட்டி தொகை மூணையும் கூட்டுவோம். மூணையும் நாங்க என்ன செய்வோம்? கூட்டுவோம். கூட்டினா எங்களுக்கு மொத்த வட்டி தொகை. இந்த மொத்த வட்டி தொகையை நாங்க இலகுவாக காண்றதுக்கு காரணிப்படுத்தல் அறிவை கொஞ்சம் பயன்படுத்துவோம். காரணிப்படுத்தல் அறிவை பயன்படுத்துற நேரம் எங்களுக்கு மொத்த வட்டியை நாங்க கால்குலேட் பண்ண போகுட்டால இதுல நீங்க 10,000 தர 24 100 தர ஒன்றிங்கள் 12 இவ்வளவை நீங்க பொதுக்காரணியாக வெளியில் எடுக்கலாம். இதையும் 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 பொதுக்காரணியாக வெளியில் எடுக்கலாம். எடுத்து அவங்களுக்கு இங்க மிஞ்ச போறது 3 சக 2 சக 1 இவ்வளவு மிஞ்ச போகுது. இந்த கோவையின் ஊடாக நீங்க மொத்த வட்டியை நீங்க கால்குலேட் பண்ணலாம். கோவையின் ஊடாக நீங்க மொத்த வட்டியை நீங்க கால்குலேட் பண்ணலாம். இந்த கோவை இதுல வார விஷயங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க. முதலாவது 10,000 என்பது மாதம் ஒன்றில் செலுத்தப்படுகின்ற கடனின் பகுதி. இது வட்டி வீதம், இது ஒன்றிங்கள் 12. இந்த 1 சக 2 சக 3 என்பது ஆக்சுவலாக இதை நாங்க சொல்லுவோம் மாத அலகுகளின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். 1 சக 2 சக 3 என்பது மாத அலகுகளின் எண்ணிக்கை. மாத அலகுங்கிறது அடிப்படை வந்து மாதம் ஒன்று செலுத்தப்படுகின்ற கடனின் பகுதி 10,000. இந்த 10,000 போல எத்தனை மடங்குங்கிறது தான் மாத அலகுகள். 10,000 போல எத்தனை மடங்குங்கிறது தான் மாத அலகுகள். ஆகவே இங்க மாத அலகுகள் இதுல 3 அலகு காணப்படுகிறது. 10,000 போல 3 அலகு இருக்குது. இங்க 10,000 போல 2 இருக்குது. இங்க 10,000 போல 1 இருக்குது. இந்த அளவை கூட்டினவண்டா வாரதுதான் எங்கட மாத அலகுகள் என்று சொல்லப்படுறது. மாத அலகுகள் என்று சொல்லப்படுது. அப்ப இது மாதம் ஒன்று செலுத்தப்படுகின்ற கடனின் பகுதி, மாதம் ஒன்று செலுத்தப்படுகின்ற கடனின் பகுதி, இது ஆண்டு வட்டி வீதம், ஒன்றிங்கள் 12 தர மாத அலகுகளின் எண்ணிக்கை. இதை நாங்க சொல்லலாம் மாத அலகுகளின் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பாட்டினூடாக நாங்க குறைந்து செல்லும் விகிதங்கள் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி என்னங்கிறத நாங்க எவ்வளவுங்கிறத நாங்க கணிக்கலாம். இதான் நாங்க இதுல மாத அலகுகள் என்னங்கிற விஷயத்த நல்லா தெளிவா விளங்கி வச்சு கொள்ளுங்க. நான் செப்டர் 2 கதைக்க போற விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். இது அதற்கான விளக்கமே அறிமுகமே.